ஓகே வணக்கம் மெம்பர்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து நான் விளக்க போகிறது வந்து மணி சைக்கிள். உங்களுக்கு நான் விளக்க போகிறேன், இது வந்து ஒரு ஹப் என்ற ஒரு முறையில் நான் உங்களுக்கு விளக்குறேன். இதை கொஞ்சம் தெளிவு பெறத்துக்காக நான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து புவர் பீப்புள், அதாவது இந்த மணி சைக்கிளில் நம்மளுக்கு வந்து ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று ஏழை பாமர மக்கள், புவர் பீப்புள். ஓகே, ரெண்டாவது வந்து ரிச் பீப்புள். இந்த ரெண்டு பேத்துக்கும் எப்படி வித்தியாசங்கள் நடக்குது அத்தோமி மூலியமான்ட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஒன்றாவது வந்து புவர் பீப்புளோட நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அதோட விளக்கத்தை இப்போ நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்பயுமே ஒரு கடைக்கு போவீங்க, ஒரு ஷூ கடையாக இருக்கட்டும், ஓகே, ஒரு ஷர்ட் கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு காடி கடையாக இருக்கட்டும், கா இல்லை ஒரு ரீட்டைல் ஷாப், ஓகே, இல்லைனாக்கா ஒரு ஃபார்மாசி. ஓகே, இது மாதிரி இது ஒரு அஞ்சு கடை நான் ஒரு தேர்வு எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ ஜாமான் வாங்கணுனாக்கா, இப்போ இந்த ரிட்டைல் ஷாப்லேருந்து யாராச்சும் ஜாமான் வாங்கணுனாக்கா, சப்பாத்தி வாங்குறாங்கன்னா சப்பாத்தி கடையில் போய் காசு கொடுத்து ஜாமான் வாங்குவாங்க. ஃபார்மாசினா சப்பாத்தி கடையில் காசு கொடுத்து சப்பாத்தி வாங்குவாங்க. கார் கடையிலேருந்து யாராச்சும் போனாங்கனாலும் சப்பாத்தி கடையில் காசு கொடுத்து காசு வாங்குவாங்க. ஷர்ட் யாராச்சும் போனாலும் ஷூ கடைக்கு போனாக்கா ஷூ வாங்குவாங்க. அப்போ இந்த என்ன நடக்குதுன்னா, இவங்களோட காசெல்லாம் வந்து ஷூ கடைக்கு போகுது. ஓகே, நல்லா காசும் ஷூ கடைக்கு போகுது. அதே மாதிரி இப்போ எல்லாமே வந்து இப்போ காடி வாங்க போகிறாங்கனாக்கா, ஷூ கடைக்காரன் காடி வாங்கணுனாக்கா அவன் கடையில் காடி விற்காது, அப்போ அவன் காடி கடையில் போய்ட்டு காசு கொடுத்து வாங்குவான். ஷர்ட் கடைக்காரன் அவனும் காடி அங்கே போய் வாங்குவான். ரீட்டைல் கடைக்காரனும் காடி அங்கே போய் வாங்குவான். ஃபார்மாசி கடைக்காரனும் காடி அங்கே போய் வாங்குவான். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காசு எப்படி இவங்கக்குள்ளாரையே சுழலுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, எப்படி இவங்கக்குள்ளாலேயே சுழலுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ காசு உள்ளவங்களோட காசு காசுக்குள்ளார சுழலுது. ஆனால் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இதுக்குள்ளார இருக்கீங்களா இதுக்கு வெளியே இருக்கீங்களா பார்ப்போமா. இப்போ இங்கே வெளியே வந்து கன்சியூமர்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, இல்லைன்னா கஸ்டமர் ஒரு மார்க்கெட் இருக்குது. இது ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். ஓகே, இப்போ இவங்களோட காசு வந்து இந்த காசுக்குள்ளார போகுது. அப்போ இந்த சைக்கிள் வந்து இதுக்குள்ளார நடக்கும். இவங்களோட காசு வந்து மெக்னெட் மாதிரி அங்கே இழுக்குது, மெக்னெட் மாதிரி இந்த காசு சுழல இடத்துக்கு இழுக்குது. அப்போ இந்த கன்சியூமர் பேஸ்காரங்க இவங்க புவராக தான் இருப்பாங்க. ஏன் புவராக இருப்பாங்கன்னா, வரும் வாசம் முழுசாக வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு போய்ட்டு செலவு பண்ணி இந்த காசை வந்து முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து காசு முடியாது, காசு இவங்களுக்குள்ளாரே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து மெக்னெட். இந்த காசு எப்படி இங்கே மெக்னெட் ஆகுதுன்னு, இதே சிஸ்டம் ரிச் பீப்புள்கிட்ட எப்படி அத்துமை மூலியமாக நீங்கள் ரிச் ஆகலாம் அப்படின்றது காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கன்சியூமர் பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ வாழ்க்கை தரம் மாறுறப்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஷாப்பி, லதாடா, ஷாப்பி, லதாடா, அலிபாபா, இது மாதிரி பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கடைக்காரங்களாம் ஷூ கடைக்காரங்க இதுக்குள்ளே நிறைய ஷூ கடைக்காரங்க இருப்பாங்க, ஃபார்மாசி கடைக்காரங்க நிறைய ஃபார்மாசி கடைக்காரங்க இது உள்ளுக்கு இருப்பாங்க, காடி இருக்கும், என்ன இது உள்ளுக்கு இருக்கணுமோ நல்லா இந்த கடைக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த கடைக்குள்ளே இருக்கிறப்ப, இந்த ஷாப்பி லதாடா இதுக்குள்ளே இருக்கிறதப்ப, இங்கே வந்து வருமானம் இவங்கனால எடுக்க முடியாது. இந்த ஷூ கடைக்காரங்கள வருமானம் எடுக்க முடியாது அவ்வளோ. ஏன்னா முன்ன இந்த ஒரே ஷூ இருக்கோ நல்லா ஒரு கடைக்கு போவாங்க. இப்போ இதில் நிறைய கடை இருக்கிறதுனால போட்டி நடக்கும் இந்த கடைக்குள்ளார, அப்போ தான் இந்த வருமானத்தை இவங்க ஈட்ட முடியும். இருந்தாலும் இதில் சம்பாதிக்கிறது வந்து இந்த ஷாப்பி, லதாடா, அலிபாபா தான் நான் பெருசாக சம்பாதிப்பாங்க. இவங்க தான் வந்து ஹப். இப்போ நான் மொதல் உங்களுக்கு ஹப் சொன்னேன்னா, மொதல் இந்த ஷூ கடை மட்டும் ஒரு ஹப், ஷர்ட் கடை மட்டும் ஒரு ஹப், கார் மட்டும் ஒரு ஹப், இப்போ இந்த ஷாப்பி கடை வந்து ஒரு ஹப். இப்போ இந்த ஷூவில் என்ன ஆயிடுச்சுன்னா, தெமினலாக மாறிட்டாங்க. இதுக்குள்ளார ஒவ்வொரு தெமினலாக மாறிட்டாங்க. எல்லாமே ஒரு ஒரு தெமினலாக இருக்காங்க. தெமினல்னா இதுக்குள்ளார நீங்கள் இப்போ கடையில் ஜாமான் வாங்குறீங்களா, அது எந்தெந்த ஜாமான் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு தெமினலாக இருக்காங்க. ஹாப் வந்து இப்போ ஷாப்பி, லதாடா இந்த ஹாப் வந்து வழி நடத்திட்டு போகிறாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பேஸை, இந்த திரேனை மாற்றுறது தான், இந்த திரேனை மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த அத்தோமி எப்படி இதை வந்து ரீச் பீப்புளை நம்ம வந்து ரீச் பண்ணுறோன்ட்டு இந்த பக்கெட்டு நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகேவா, இந்த பக்கெட்டு விளக்குறது வந்து ரீச். ஓகே, ரீச் பீப்புள். இப்போ அத்தோமின்றது வந்து ஒரு ஹப். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நீங்க எப்படி இதில் ஷாப்பி, லதாடா எல்லாமே ஒரு ஹப் மாதிரி, அத்தோமி வந்து இப்போ வந்து ஒரு ஹப்பாக இருக்கு. ஹப்,
ஓகே இது வந்து தமிழ்நாடு இது வந்து ஒரு ஹப் ஓகே இது மூலமா இப்ப நான் வர மோகன் மோகன் வந்து ஒரு தமிழ்நாடு வர தமிழ் ஓகே டீன் வெச்சுக்கோ தமிழ்நாடுக்கு ஷார்ட் ஃபார்ம் அப்ப நான் ரெண்டு பேத்த அறிமுகப்படுத்துறப்ப ரெண்டு தமிழ்நாடு அறிமுகப்படுத்துறப்ப என்ன நடக்குதுன்னா நான் ஹாப்பா மாறிட்டேன் நான் ஹாப்பா மாறிட்டேன் ஏன் நான் ஹாப்பா மாறேன்னா இந்த ரெண்டு தமிழ்நாடுல இருந்து ஆளுங்க வந்து ஜாமா இங்க வாங்குவாங்க ஓகே அத்தோமில இருந்து வாங்குவாங்க அத்தோமி என்கிட்ட திருப்தியா வருமானம் கொடுக்கும் அப்ப இதுதான் வந்து ஹெல்த்தி சைக்கிள் ஹெல்த்தி மணி சைக்கிள் நடக்குது ஓகேவா அப்ப இவங்க ரெண்டு பேரு அறிமுகப்படுத்துறப்ப தமிழ்நாடா இவங்க ரெண்டு பேரு தமிழ்நாடா அறிமுகப்படுத்துறப்ப இவங்களும் ஹாப் ஆயிடுவாங்க அப்ப தமிழ்நாடுல இருக்க மாட்டாங்க இவங்களும் ஹாப் ஆயிருவாங்க அப்ப தமிழ்நாடுல இருக்க மாட்டாங்க இத மாதிரி ஒவ்வொரு ஆளையும் ஹாப் ஆக்குற விஷயம்தான் நம்ம அத்தோமில நடக்கும் இந்த ஹாப் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயம்தான் வந்து அத்தோமில நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறோம் இந்த ஹாப்னா வந்து மணி மேக்னெட் சிஸ்டம் ஓகே இந்த மணி மேக்னெட் சிஸ்டம்னா வந்து எப்படி உங்களுக்கு காசு வந்து உங்ககிட்ட வந்து ஒட்டும் நீங்க இந்த கன்சியூமர் பேஸ்ட் லைன்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த பக்கத்தே நீங்க பிடிவாதமா இந்த பக்கத்து தான் இருப்பா நான் இப்படித்தான் செலவு பண்ணுவேன் இதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தரணும் மாத்தவே முடியாது ஏன்னா நீங்க மணி மேக்னெட் சிஸ்டம் இவங்க வச்சிருக்காங்க மணி மேக்னெட் சிஸ்டம் வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்ப நீங்க எப்படி காசு நீங்க உங்ககிட்ட வர வராது உங்க காசு வெளியே தான் வந்து தவிர உங்க காசு உள்ளுக்கு பூராது பூரே பூராது அப்ப இந்த சிஸ்டத்துல இருந்தீங்கன்னா மணி மேக்னெட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் அப்ப நீங்க பொருளாதார ரீதியா பெருசா வளரலாம் பணக்காரங்களா ஆகலாம் செவன் ஃபிகர் வருமானத்தை நீங்க ஈட்டலாம் ஓகேவா வருமானத்தை நீங்க ஈட்டலாம் இது மாதிரி அத்தோமில எல்லாமே பயனடுங்க பங்கெடுத்து எல்லாமே வெற்றி நடை போட்டி ரிச் பீப்புள் பக்கத்து நீங்க வர முயற்சி பண்ணுங்க புவர் பீப்புளா இல்லாம ரிச் பீப்புளுக்கு நீங்க வாங்க எத்தனாவது நம்பர்ல இருந்தாலும் நீங்க எவ்வளவு வேகமா செஞ்சாலும் எவ்வளவு ஸ்பீடா செஞ்சாலும் கண்டிப்பா நீங்க சக்சஸ ரீச் பண்ணுவீங்க ஓகே இத்துடன் என்னோட ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு நான் முடிவு செய்யறேன் தேங்க்யூ சோ மச் இந்த ரீச் பீப்பிள்ல எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இருந்து வெளியே பெறுகிறேன் நன்றி வணக்கம்